ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐபிஎல் போட்டிகளில் அணிகளோட கேப்டனாக இருந்து அதிக ரன்கள் எடுத்த கிரிக்கெட் வீரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 பேர்த்த பார்க்க போகிறோம். இதில் 5வது இடத்துல மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் இருக்காங்க. கிரிக்கெட் போட்டிகளில் அதிரடியாக விளையாடி நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டனாக இருந்திருக்காங்க. 51 போட்டிகளில் 1723 ரன்கள் குமிச்சிருக்காங்க. 4வது இடத்துல கில்கிரிஸ்ட் இருக்காங்க. இவங்க ஒரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் பிளேயர். அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பரும் கூட, சிறந்த பேட்ஸ்மனாகவும் இருக்காங்க. ஐபிஎல் போட்டியில் டெக்கான் சார்ஜர்ஸ் அணிக்கு கேப்டனாக இருந்திருக்காங்க. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்கு கேப்டனாக இருந்திருக்காங்க. இவங்க 80 போட்டிகளில் 2069 ரன்கள் குமிச்சிருக்காங்க. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா விராட் கோலி இருக்காங்க. விராட் கோலி இந்திய அணியோட கேப்டனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய போட்டிகளில் அதிரடியாக விளையாண்டிருக்காங்க. ஐபிஎல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியோட கேப்டனாக இருக்காங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியோட விராட் கோலி வந்து கேப்டனாக இல்லை. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் ஆர்சிபி அணியோட கேப்டனாக நியமித்தாங்க. 72 போட்டிகளில் 2729 ரன்கள் எடுத்திருக்காங்க. 2வது இடத்துல கௌதம் கம்பீர் இருக்காங்க. கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் சூப்பராக விளையாடினாங்க. ஐபிஎல் போட்டிகளில் டெல்லி டேனவர்ஸ் அணிக்கும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் கேப்டனாக இருந்திருக்காங்க. 107 போட்டிகளில் 2935 ரன்கள் குமிச்சிருக்காங்க. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி இருக்காங்க. இந்திய அணியோட முன்னாள் கேப்டனாக இருந்திருக்காங்க. இவங்க சிறந்த விக்கெட் கீப்பராகவும் சிறந்த பேட்ஸ்மனாகவும் செயல்பட்டுட்டு வராங்க. நம்ம இந்திய அணி வீரர்களுக்கும் நிறைய கருத்துக்கள் ஆலோசனைகளை கொடுத்துட்டு வராங்க. இவங்க ஐபிஎல் போட்டிகளில் சென்னை அணிக்கு கேப்டனாக இருந்திருக்காங்க. புனே டீமுக்கு கேப்டனாக இருந்திருக்காங்க. நம்ம தோனி ஐபிஎல் போட்டிகளில் 143 போட்டிகளில் 3271 ரன்களை குமிச்சு முதலிடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.